மார்னிங் மார்னிங் 9:00 இங்கே வந்திருக்கேன். அதுக்கு சுஸ்தா என்ன சொல்றது, டயர்டாயிருக்கு. பாம்பு பாரு, பாம்பு பாம்பு தண்ணி பாம்பு தான். சாரா சார பாம்பு எலிய தவளை பிடிச்சிருக்கு, நாய் வந்து காட்டி விடுது, நாய் தவளையை காப்பாத்தி இருக்கு. சார பாம்பு பார்த்தா பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுமாப்பா, சொல்லிக்கிறோம் நம்ம ஒன்று உருவாக்குவோம். கழுதை பார்த்தா யோகம் வருது. வெல்கம் டு BMW ஃபேமிலி. இப்போ நாங்கள் வந்து இப்போ பரபரப்பாக வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்னா இந்த இருக்கு கரிஷ்மா மெஹேக்கு கிளம்பிட்டாங்க. வண்டி நம்ம பிளாக் டைகர் இங்கே இருக்குது. நம்மளோட கேமராமேன் நாலு நாள் அழகிறதும் நம்ம கூட வராப்பில். எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து பிரியாணி செய்கிறதுக்கு பொருட்கள் வாங்க போகிறோம். அதுவும் சாதா பிரியாணி இல்லை, என்ன பிரியாணிப்பா? மட்டன் பிரியாணி. ஒரு தான் செய்யப்படாப்பில். நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா, உன்னைய நம்புகிறேம்மா நான். ஓகேவா, போ. இப்போ நாங்கள் போய் சில பொருட்கள் வாங்கணும்ல, பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். அந்த சிட்டை எடுத்துக்கிட்டியாப்பா, அந்த டப்பாக்குள்ள இருந்துச்சா, அந்த சிட்டை எடுத்துக்கா. கரிஷ்மா நீங்கள் உட்காருங்க, முன்னாடி உட்காருங்க. பிடிங்க சாவி, பிடிங்க, அப்படியே முன்னாடி போய் உட்காருங்க. ஆ மெஹேக்கு நீங்களும் போய் உட்காருங்க. எடுத்துட்டியாப்பா சிட்டை எடுத்துக்கிட்டியாப்பா, சாவி இருந்தா இருக்குது, இருந்தா இருக்குது, போட்டு போட்டு அப்படியே போட்டுட்டு நம்பரை மாற்றி விட்டுருணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது வீடியோவில். போட்டுட்டு நம்பர் தெரிய விட்டுரு, அவ்வளோதான். நம்பர் மட்டும் தான் லாக் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம உனக்கு தலைவனை வச்சுக்கோ. இருப்போம் கரிஷ்மாவுக்கு தலைவனை வச்சா தான் ரோடு தெரியுதான், இல்லாட்டி வானம் மட்டும் தெரியுதான். வானம் பார்த்து போனா அந்த மாதிரி உட்காரு. சரி உட்காரு. ஆ ரெடியா? ஓகே, நான் அந்த பக்கம் வரேன், நான் அந்த பக்கம் வரேன். இவங்களும் சாப்பிட கூப்பிடியா, கஸ்டமரை கூப்பிடியா, சப்ஸ்கிரைபர் கூப்பிடியா? வா. இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணி. என்னம்மா முன்னாடி என்னமா சொன்னீங்க? வெறித்தனமா? ரைட், வெறித்தனமா மட்டன் பிரியாணி செய்கிறாங்களா? அது சாப்பிட வரீங்களா? வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, இந்த இவர் உட்காரப்போறாப்புல உட்காரப்பா. மேக்கு உட்காந்துருச்சு. அப்புறம் நான் வந்து அப்படியே அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு, ஐயோ நான் செருப்பு போட மறந்துட்டேன், இந்த அவசரத்தில் செருப்பு போட மறந்துட்டேன் ஐயா. இந்த வந்துட்டேன், வீடு பூட்டியாச்சா? பூட்டியாச்சு. செருப்பு போட்டுக்கிட்டு நேராக போயிடும் வண்டியில் உட்காந்துட்டு. புரியுமா? கிருமியா கேமரா புரியுமா? ஓகே சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுமா? மொபைலு பர்ஸு எல்லாம் எடுத்தாச்சு, சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்க்குறவங்கெல்லாம் வண்டி ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ஓட்டுங்கப்பா. மேனேஜர் பிஸியாக இருப்பாப்பில், எனி டைம் அவருக்கு கால் சொந்த வண்ணிக்காக இருக்கும். நம்ம சேனலில் வந்து அவர் தான் மேனேஜ் பண்ணுறாப்பில். முதல்ல மட்டன் வாங்கிடுமா பிறகு? இந்த அந்த அந்த பாம்பு பாரு, பாம்பு பாம்பு தண்ணி பாம்பு தான். சார பாம்பு எலிய தவளை பிடிச்சிருக்கு, நாய் வந்து காட்டி விடுது, நாய் தவளையை காப்பாத்திருக்குப்பா. சார பாம்பு பார்த்தா பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டுமாப்பா, சொல்லிக்கிறோம் நம்ம ஒன்று உருவாக்குவோம். கழுதை பார்த்தா யோகம் வருது. ஆமா, அவங்க தான் கழுதை வச்சிருக்காங்கல்ல. என்னம்மா? இல்ல இல்ல, கையில பிடிச்சிக்க. முதல்ல மட்டனை வாங்கிடுவோம். எங்கள் ஊரில் பாருக்கு பக்ரா பக்ரின்றாங்க. பக்ரானா ஆணு, பக்ரினா பொண்ணு. ஆனால் நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்க அதை? ஓ அப்படியா, பொட்டை ஆடா ஆணாடான்னு கேட்பாங்களா? கெடானா ஆணு, பொட்டைனா பொண்ணு. சரி ஓகே, இப்போ நம்ம கெடா வாங்கலாமா பொண்ணு வாங்கலாம், ரெண்டு எது வேணாலும் வாங்கலாமா? கெடா தான் நல்லது. இல்லை நல்லா இருக்காது. அப்போது இன்றைக்கி வந்து மாட்டா மேக்ஸிமம். அப்போது இல்லை இல்லை, இங்கே அறுக்கிறாங்க நிறையா, அதுக்கு தான் கேட்டேன். ஆமாம், என்ன பொட்டாடுனா கொஞ்சம் கறி சக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம்ல. சரி, அப்போ முதல்ல நம்ம வந்து உடுப்பி போயிட்டு இங்கேருந்து 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் நமக்கு இது கிடைக்கும், ஆட்டுக்கறி, நல்ல கறி கிடைக்கும். அங்கே போய்ட்டு அதை வாங்கிட்டு வர வழியில் நம்ம அரிசி காய்கறிலாம் வாங்கிக்கிறோம். ஓகேவா கரிஷ்மா? இப்போ கேமரா ஆஃப் பண்ணிக்கிறோம்.
ஆட்டுக்கறி கடைக்கு போய் எடுத்துக்கிறோம். ஓகேவா? கறி வாங்குறதுக்கு போயிருக்காங்க ரெண்டு பேர், ஃபாரூக் அண்ணன் அப்புறம் இவர். கறி இருக்கான்னு தெரியாது, இந்த கடைக்கு போயிருக்காங்க. முபாரக் பன்னூர் மட்டன் ஷாப், இங்கே தான் வாங்குவோம் எப்போவுமே. அல்ல நான் மெஹக்கு, மெஹக்குக்கு தெரியாது. ஆ, பார்த்துருக்கே இங்கே இந்த கடை? இப்போ தான் பார்த்துருக்கே. இங்கே நல்லா கிடைக்கும், இன்னைக்கு இருக்கா இல்லைன்னு தெரியாது. பெரிய இது மெஹக், அங்கே பாரு கோழி பாரு, பெரிய கொக்கு. இல்லையே, பாட்டு ஓடிட்டே இருக்கு. நவராத்திரி அல்லா, நவராத்திரிக்கு எல்லாமே பாட்டு. இல்லையே, கேக்குது பாட்டு. மார்னிங் மார்னிங் 9:00 இங்கே வந்திருக்கேன். அதுக்கு சுஸ்தா என்ன சொல்றது, டயர்ட் ஆயிருக்கு. ஒரு கிலோ மட்டனு, 100 ரூபாய்க்கு சாரி 80 ரூபாய்க்கு அந்த இது தில்லி சோரட்டி, சவரட்டியா ஈரப்பல்லு குத்திடுவாங்க. எங்க ஊர் பல்லு குத்திடுவாங்க சோரட்டிங்கிறது வந்து பொதுவாக எல்லா இடத்துல. ரெண்டு பல்லு குத்தி வாங்கினப்பா, பல்லு குத்தின்னு சொல்லுவா சோரட்டின்னு சொல்லி. ரெண்டு சவரட்டி வாங்கினப்பா, ரெண்டு சவரட்டிக்கு வந்து பல்லு குத்திமா, அதுக்கு 80 ரூபா போட்டாங்க. ஆமாம், அதுவும் கொஞ்சம் கறியும் போட்டு கரிஷ்மா சுக்கா மாதிரி பண்ணிக்க. பின்னாடி வண்டி இருக்கு. ஆமாம், பைக் இடிக்குதா பாருப்பா. இப்போ கறி வாங்கியாச்சு, இப்போ எங்கே போகிறோம்? இப்போ வந்து அடுத்து காய்கறி வாங்க, காய்கறி அப்புறம் அரிசி வாங்க. பிரியாணி அரிசி, எந்த அரிசி பண்ணி உனக்கு நல்லா செஞ்சு பழக்கம்? பிரியாணி அரிசி. எந்த பிராண்ட் எல்லாமே வாங்கலாம். வீட்டுக்கு போய் இன்னைக்கு பிரியாணி ரைஸ் வாங்கிக்கிறோம், அப்புறம் காய்கறி வந்து நம்ம கடைக்கு போயிடுவோம். ஓகேவா? நம்ம கடை அங்கே இருக்குல்ல. மோருக்கு வந்து போய் கரிஷ்மா போய் சாமான் வாங்கிட்டு வரப்போது, நான் வண்டியிலே உட்காந்துக்கிறேன். இந்த கரிஷ்மா அரிசி, தக்காளி வெங்காயம், இந்தியா கேட் வாங்கிக்க ஒரு கிலோ, தக்காளி வெங்காயம், மல்லி புதினா எல்லாம் வாங்கிக்கப்பா. மல்லி நான் உனக்கு சொல்கிறேன். கறி வாங்கியாச்சு, வெங்காயம், பியாஸ், டொமேட்டோ, ஹரி மிர்ச்சி, தை, மல்லி புதினா, பட்டை கிராமு, ஏலக்காய், மிளகா பொடி, மிளகா பொடி இருக்கா, எலுமிச்சை பழம், நிம்பு, கீ, எத்தனை போய் வாங்கிட்டு போ. 500 ரூபா போதுமா? அப்போ 800 ரூபா வாங்கிப்போ. எண்ணெய் நெய் வாங்கப்பா. சரி கரிஷ்மா போயிட்டு வா. ஓகே, என்னெல்லாம் வாங்கின கரிஷ்மா? மல்லி, புதினா, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் இல்லை, எலுமிச்சம்பழம், நெய் வாங்கினியா? நெய் எவ்வளவு வாங்கினா? அரை லிட்டர் வாங்கிட்டியா? ரைட்டு, அரை லிட்டர் எவ்வளோ நெய்? 300 சரி. ஓகே, வேற அதுக்கப்புறம் அவ்வளோதான்? அவ்வளோதானா? இதுக்கு 1000 ரூபாயாம்மா?
சரி, இந்தியா கேட் எவ்வளவு ரூபா? இந்தியா கேட் 230. ஒரு கிலோக்கு? இல்ல, 1.5 kg. 1.5 கிலோவா? ஆமா. சரி, சரி. ஆஃபரா? ஆஃபர் 280 இருந்துச்சு அங்க பாக்கெட்ல, 230 சொல்லி. சரி, ஓகே. இல்ல, நான் 1 kg-க்கு 250. 1 kg-க்கு 250 ஆகுதா? ஆமா. 1 kg வாங்குனா 250. 1.5 kg வாங்குனா 230. ஆஃபர்ல 230 ல கரெக்ட். அப்படி அது என்னமா ஆஃபர் வாங்கல, நீ விலை கம்மி வாங்கினியாம்ல. இந்தியா கேட் ரெண்டுமே ஒரே பாக்கெட், அது பெருசா பாக்கெட், இது சின்ன பாக்கெட். அது வேற, ஆ வேற வேற குவாலிட்டி இருக்கு. சொல்லு, உண்மையே சொல்லு. அது குவாலிட்டி, பொய் சொல்லாத. தாவத்து குவாலிட்டி அது. சரி, ஓகே. ஏதோ ஒன்னு வாங்கிட்டே இல்ல, அவ்வளவுதான். வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இதான் வேலை. ஓகேங்களா? நீங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருங்க, நெக்ஸ்ட் ஷாட்ல என்ன பண்ணணும் மட்டும் பாருங்க. வீட்டு வந்துச்சு, ஃபர்ஸ்ட் வண்டி ஆஃப் பண்ணுவோம். பண்ணிடுவோமா? வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. கொண்டா கொண்டா கேமரா கொண்டா, என்னென்ன சாமான் வாங்கியிருக்கும் போது நான் பார்க்குறேன். பொய் சொல்லுதுப்பா, பில்லு நீ வச்சுக்க. அம்மா மகளும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்க. தோற என்ன இருக்குன்னு பார்ப்போம். தோற நடுவில் உள்ள பட்டன் அமுக்கணுமா? ஆ, ப்ரெஸ் பண்ணனாலே ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும், அவ்வளோதான். என்னென்ன அதுக்கு? இந்தியா கேட்டா? இது இந்தியா கேட்டு தானா? சரி, இந்தியா கேட் தான் வாங்கியிருக்கு. சரி, ஓகே. ஜூஸு, நெய்னி, இது என்னது? வெங்காயமா? வெங்காயம் வீட்டில் இருந்துச்சுல, மயம் வாங்கினேன். இது என்னது? மல்லியா? தயிர். இது புதினாவும், புதினா, எலுமிச்சம்பழம், இஞ்சி பூண்டு, எலுமிச்சம்பழம் இருக்குப்பா. இதில் வந்து தக்காளி இருக்குப்பா, அவ்வளோதானப்பா, வேறு எதுவும் இல்லை இல்லைப்பா. எப்படிம்மா அடுத்து என்னம்மா இருக்கு? சூஸு, 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 இதுக்கு பேர் சூஸு. ஆமாம், சூஸு குடிக்க. இதை நான் பார்த்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு உன் மேல் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம்மா. உன்னைய நம்புகிறேம்மா நான். ஓகேவா? போ. சரி, இப்போ வந்து வீட்டை திறக்கணும். நாங்கள் வந்து வீடியோ எந்த முடிச்சுக்கிறோம். அடுத்து வந்து அவர் சமைப்பார், அதை அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள். என்ன பிரியாணிப்பா? மட்டன் பிரியாணி. அவுரா மரத்து பிரியாணியா? அவுரா மரத்தில் மதுரை பிரியாணி. மதுரை பிரியாணி போட போகிறாப்புல தலைவர். அது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பிரியாணி பார்க்க முடியும், நீங்களும் பார்த்து சமைக்க முடியும். ஆமாம், ஆமாம், ஆமாம். என்ன மேக்கு பிரியாணி சாப்பிட ரெடியா? ஓகே. வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் பண்ணுங்கள். பாய் 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 பாய். நீனும் பாய் சொல்லிடுமா? சாப்பிட்றோம். பாய்.